முக்கியமான ரெண்டு மறந்துட்டேங்க, கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் மறந்துட்டேன். அது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாமா? வாங்க போகலாம். தோட்டத்திலே எடுத்துக்கலாம், எங்கள் வீட்டு தோட்டத்திலே. குட்டி மிளகா ரெண்டு போதும். இது பாருங்க, ரெண்டு மிளகா, கருவேப்பிலை, வீடு பாருங்க நல்லா இருக்கா? நானும் என் பையனும் சேர்ந்து செஞ்சோம். இன்னைக்கு நான் ரவா மசாலா இட்லி பண்ண போறேன். இன்னைக்கு தான் நானும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன். அது உங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு சின்ன ஆசை. செய்யலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம காய்கறிலாம் போய் கழுவிட்டு வந்துடலாம். வாங்க, நான் செய்ய செய்ய என்ன என்னென்ன ஐட்டம்ன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம தோட்டத்துக்கு போய் கழுவலாமா? வாங்க போகலாம். தண்ணி வச்சிருக்கேன், ஊற்றிக்கலாம். இருப்பா, நீ போய் தண்ணி எடுத்துடுவா. போ, தண்ணி பத்தாது, போய் தண்ணி எடுத்துடுவா. ஓகே, இந்த வெங்காயம்லாம் கழுவணும் இல்லையா, நம்ம இதை அப்படியே எடுத்துட்டு போயிடலாமாங்க. வாங்க எடுத்துட்டு போயிடலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ரவையும் தயிரும் கலந்து வச்சிடலாம். அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும், சரிங்களா? வாங்க போகலாம். ரவை எதில் வச்சுருக்கேன்? இதோ வச்சுருக்கேன், இதோ பாருங்கள் ரவை. இதில் மாவு கலந்துக்கலாம். இதில் ரெண்டு கரண்டி எடுத்துக்கலாம். போடுவா, இல்லை போட்டுவா. இன்னொரு கரண்டி அதே அளவு தலை தட்டி எடு. இன்னும் எடு, இன்னும் எடு, ஃபுல்லாக எடு, ஃபுல்லாக. போட்டு போட்டாச்சு, போதும். வச்சிடலாம். ரவை எடுத்தாச்சு, இப்போ இதுக்கு தயிர் விட்டுக்கலாம். இதுக்கு ஆப்ப சோடா, குக்கிங் சோடா ஏதாவது போடுவாங்க. நான் எதுவுமே போடாமல் தான் பண்ணுறேன். தயிர் விடலாம். நான் ரவை ரெண்டு இதால் ரவை ரெண்டு ஸ்பூன் தலை தட்டி போட்டேன். 1.5 ஸ்பூன் தயிர் ஊற்றினேன். ஊற்றி இதோ உப்பு போட்டு கிண்டிகிட்ருக்கோம். இதில் ஆப்ப சோடம் போடுவாங்க, நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா கிண்டி வச்சுருக்கேன். இது அரை மணி நேரம் ஊறணுமா? ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்குள்ளே ஒரு மசாலா பண்ணணும், அதை பண்ணிட்டு வந்துடலாம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு மசாலா செய்யணும்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் 3 மிளகாய் வச்சுருக்கேன். 3 மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்க,
மிளகாய் செவந்துடுச்சுங்க. இப்போ இதை அப்படியே இறக்கிடலாம். இன்னொரு வாணலி வச்சுக்கலாம். இதில் நம்ம வெள்ளை எள்ளு என்கிட்ட இல்லை, அதனால் நான் கருப்பு எள்ளு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை அதில் ஜாமெல்லாம் வச்சுக்கிறோமா, அந்த பேர் எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எள்ளு எடுத்துடலாம். சுட்டுக்கு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுங்க இல்லையா, அந்த சட்டியை எடுத்து வச்சுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குடிவா கொஞ்சம் ஜீரகம். கொஞ்சம் கடுகு. உளுத்தம் பருப்பு வேணும். உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு வேணும். கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எங்கே வச்சேன் அங்கே. இப்போது உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம். அதில் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து, ரெண்டு ஸ்பூன் இது நல்லா நம்ம சிவக்க வறுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. பாருங்க ஓரளவுக்கு சவுந்து வந்துருக்கு. இதே போதும்னு நினைக்கிறேன். பாருங்க தெரியுதா உங்களுக்கு, எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம அரைக்க போகிறோம். தூளாக அரைக்கிடலாம். நல்லா ஆறிடுச்சிங்க. இதை இப்போது அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாமா? வாங்க. அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க போய் தேவையான காய்கறிலாம் போட்டு இதுக்கு ஒரு மசாலா செய்யலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம மாவை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க, மாவு நல்லா ஊறிக்கிச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும், அதை போட்டுடலாம். வானலை வச்சுக்கலாம். போதும். எண்ணெய் காயிட்டு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடலாம்.
இதுக்கு நான் உளுத்தம் பருப்பும் வெள்ளை உளுந்து சாரிங்க வெள்ளை உளுந்தும் கடலை பருப்பு வேணும். இந்த கடலை பருப்பு இது ரவை வெள்ளை உளுந்து இதோ இருக்கு. கடுகு பொரியட்டும். உளுந்து கொஞ்சம் நிறையா போடலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளை உளுந்து, அது கடுக்கு முழுக்கு நாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், வெள்ளை உளுந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். செவக்கட்டும் இது கூட கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கலாம். செவக்கட்டும் இதில் கொஞ்சம் முந்திரி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா செவந்துருச்சுங்க, போதும் இறக்கிடலாம். பாருங்க தாளிச்சிட்டேன், இதை இப்போ இந்த மாவில் கொட்டிக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு, அதில் கொட்டிக்கலாம். கொட்டியாச்சு, இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதிகமாக ஊற்றிடுவோம், அதிகமாக ஊற்றிடுவாங்க, ஊற்றிக்கிறது இந்த பதம் போடுங்க. உப்பு கம்மியாக இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க மாவு ரெடி. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். என்கிட்ட இட்லி குண்டு இல்லைங்க, நான் இதை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டேன், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது மேலே நான் ஒரு வடித்தட்டு வைக்க போகிறேன். இந்த வடித்தட்டில் இப்படி வச்சு தான் இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். வருதான்னு பார்க்கலாம். தண்ணி சுட்டுட்டோம், தண்ணி சுட்டுடுச்சிங்க. இப்போ நம்ம மாவு ஊற்றி வைக்கலாம். போதும், இதை மூடி வச்சுக்கலாம்.
மூடிட்டேன். வேகட்டும். வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். அதே மாதிரி ரெடி பண்ணி இங்கே நிறைய ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா பண்ணணும், நம்ம பண்ணிடலாம். வானலை வச்சுக்கிட்டேன், ஃபஸ்ட்டு வச்சு வானலை வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் பட்டர் போட்டுக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் உருகட்டும். கொஞ்சம் ஜீரகம், இங்கே நான் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இருங்க, கடுகு பொரிஞ்சிடுச்சா பார்க்கலாம். போடலாம். பூண்டு அந்த பட்டரில் சேர்ந்தோம், நல்ல வாசனை வருதுங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ரவாவில் கேசரி தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்க, எனக்கு பிடிக்காது. ரவா இட்லியே பிடிக்காது எனக்கு. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. வெங்காயம் ஓரளவுக்கு பதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். மித்துப்பா அப்படியே தக்காளி நல்லா குழைய வதங்கணுங்க. மூடி வச்சிடலாம். எவ்வளோ நேரம் அதிகம் பார்க்கலாம். பாருங்க, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை போட்டுடலாம். இப்போ நான் வச்சுருக்கேன், இதை அப்படியே போட்டுடலாம். போட்டிட்டேன். இதில் இந்த ஒரு பொடியோட தேவை தாங்க. கரம் மசாலாவோ மிளகாத்தூளோ நான் எதுவுமே போடல. இதில் இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மாவில் வந்து கொத்தமல்லி தழை போட மறந்துட்டேன், நீங்கள் அது போட்டுக்கோங்க. இதில் நான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன். இது தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விடலாம் இதை. அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி இதில் போட போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து அவங்க காஷ்மீரி சில்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா ரெட் கலரில் இருந்தது. நான் நம்ம வீட்டு மிளகா, நம்ம ஊர் மிளகா தான் ட்ரை பண்ணியிருக்கேன், காஞ்ச மிளகா. உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி இருந்தால் நீங்கள் போட்டு பாருங்கள். பார்க்கலாம், நல்லா கொதிச்சிருச்சிங்க. தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ செய்து வச்சு இந்த இட்லியை நம்ம இதில் போட்டுடலாம். நான் வச்சிட்டேன், இதை அப்படியே திருப்பி விடலாம்.
ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்ங்க 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இறக்கிடலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம்ங்க நான் உங்களுக்கு பிளேட்ல வச்சு காமிக்கிறேன் பா இதோ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ இதில இந்த இட்லியை போட்டுறலாம் இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்ங்க 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இறக்கிடலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம்ங்க பிளேட்ல வச்சு காமிக்கிறேன் மசாலா இட்லி ரெடிங்க எப்படி இருக்குன்னு தெரியல நான் இப்போதான் முத முத செய்திருக்கேன் இருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க டேஸ்ட் நிஜமாவே சூப்பராக இருக்கு நான் நம்ம ஊர் மிளகாய் போடுறதுனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி போட்டு பாருங்கள் நிஜமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து அந்த தூளை வந்து அம்மியில் அரைச்சேன் அதனால கொஞ்சம் குறை குறைன்னு இருக்குது நீங்கள் மிக்சியில் அரைச்சி நைஸாக பண்ணி போட்டிங்கன்னா அந்த குறை குறைப்புன்றது வந்து மாட்டாது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் வியூவர்ஸ்